அத்தியாயம் 28. அன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரியின் பிறந்த தினமான விசேஷ தினம். ஸ்ரீ ஸ்ரீ பாதர் கிருஷ்ணாநதியில் இறங்கி தண்ணீரின் மேல் நடந்தே அக்கறையை அடைந்தார். நாங்கள் ஒரு படகில் அக்கறையை அடைந்தோம். அப்போது சமயம் காலை 7 நாழிகைகள் இருக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஸ்ரீ அலர்மேல் மங்கையுடன் பூஜை மற்றும் பிற சேவைகளை ஏற்றுக்கொள்ளும் சிறப்பானதொரு நேரமாகும். ஸ்ரீ ஸ்ரீ பாதர் முதல் நாள் தியானத்திற்கு செல்லும் முன் நாங்கள் அமைத்த மாட்டு கொட்டகைக்குள் நுழைந்தார். நாங்களும் அதே சமயம் மாட்டு கொட்டகைக்குள் நுழைந்தோம். அதே சமயத்தில்தான் ஸ்ரீ பாதரின் தர்பாரும் துவங்கியது. அதிசயத்திலும் அதிசயமாக ஸ்ரீ சரணரின் உடல் முழுவதும் பிரகாசமான ஒளி அதிகரித்து கொண்டே வந்தது. அந்த பேர் ஒளி நாலா பக்கமும் பரவிக்கொண்டிருந்தது. அவருடைய பௌதீக உடலை காண முடியவில்லை. ஆனால் ஒரு பேர் ஒளி குழம்பாக தோன்றினார் ஸ்ரீபாதர். அவர் பசுமடத்திலிருந்து வெளியே வந்தார். பொதுவாக அவரது நிழல் தரையில் விழும். ஆனால் அன்று அவரது நிழல் தரையில் விழவே இல்லை. பொதுவாக அவர் நடக்கும்போது காலடி சுவடு பதியும். ஆனால் அன்று அவரது காலடி சுவடு நிலத்தில் படியவே இல்லை. அவர் சூரியனை கூர்மையாக உற்று பார்த்தார். அவரது தேகம் முழுவதும் தெய்வீக பேர் ஒளியால் நிரம்பி அந்த ஒளி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே வந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு அவரது சூரிய ஒளி சூரியனுடன் ஒன்றாகிவிட்டது. எங்கள் கண் முன்னாலேயே ஸ்ரீ ஸ்ரீ பாதர் மறைவதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். பின்னர் சூரிய ஒளி வட்டத்தில் ஒரு தெய்வீக ஒளியுடன் கூடிய ஒரு குழந்தையை கண்ணார பார்த்தோம். அந்த குழந்தை பூமியை நோக்கி வெகு விரைவாக ஆர்வத்துடன் வெளியே இறங்கிக் கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் காலடி பூமியில் பட்ட உடனேயே பூமியே காட்சியில் நின்று மறைந்து போய்விட்டது. அவர் இனிய புன் சிரிப்புடன் இருந்தார். மீண்டும் அவர் சூரியனை உற்று பார்த்தார். எங்களுக்கு பூமி காட்சியளிக்க தொடங்கியது. எங்கள் இருவரையும் சூரிய மண்டலத்தை பார்க்க சொன்னார். நாங்கள் ஒரு தெய்வீக குழந்தை மிக மிக அழகாகவும் தேஜசுடனும் அந்த ஒளி வட்டத்தில் இருப்பதை பார்த்து உணர்ந்தோம். அந்த குழந்தை உருவமானது பெண் உருவமாக இருந்தது. அவள் புன் சிரிப்புடன் பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவளது சிற்றடி பூமியில் பட்டவுடன் பூமி எங்கள் கண்களில் இருந்து மறைந்து விட்டது. நாங்கள் ஆச்சரியத்தில் திகைத்து நின்றிருந்தோம். அந்த தெய்வீக குழந்தை எங்களை பார்த்து சிரித்தது. உடனேயே எங்களுக்கு இந்த பூமி முழுவதும் கண்களுக்கு காட்சி அளித்தது. ஸ்ரீ ஸ்ரீ பாதர் அந்த பெண் குழந்தையை தன் கையில் ஆர்வத்துடனும் ஆசையுடனும் அணைத்து கொண்டார். ஸ்ரீ ஸ்ரீ பாதர் 16 வயது வாலிபனாகவும் அந்த குழந்தைக்கு 3 வயதாகவும் காணப்பட்டது. அந்த குழந்தை ஸ்ரீ ஸ்ரீ பாதரைப் போலவே இருந்தது. அவள் பட்டாடை உடுத்தி கொண்டு நவரத்ன மணிகள் ஆபரணங்கள் அணிந்திருந்தாள். ஸ்ரீ ஸ்ரீ பாதரும் அந்த தெய்வீக குழந்தையும் இருவருமாக பசு மடத்தினுள் நுழைந்தனர். நானும் தர்மகுப்தரும் ஆச்சரியமான இந்த காட்சியை பார்த்து வாயடைத்து கண்டு அழித்துக் கொண்டிருந்தோம். இது ஒரு மாயாஜால மந்திர தந்திர வித்தையோ என என்னுடைய மனதிலே ஒரு சந்தேகம் எழுந்தது. என்னுடைய மன ஓட்டத்தின் தன்மையை புரிந்து கொண்ட ஸ்ரீ ஸ்ரீ பாதர் என்னை பார்த்து, சங்கரபட், இது மாயாஜாலமோ மந்திர தந்திர காட்சியோ இல்லை. இதுதான் என்னுடைய சுபாவம். இதுதான் என் கூட்டமைப்பு. நான் நினைத்த மாத்திரத்திலேயே வானம் பூமியாக மாறும். நான் என்ன விரும்புகின்றேனோ பிரம்மா உடனே அதை என் விருப்பத்திற்கு ஏற்ப படைத்து விடுகின்றார். பின்னர் பல்வேறு விதமானவையும் இந்த பிரபஞ்ச படைப்பில் ஏற்படுகின்றன. கண்களுக்கு புலப்படாத இயற்கையின் சக்திகள் மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு உருவங்களாகவும் படைப்பின் பல்வேறு தன்மைகள் குணங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. நான் பிரம்மாவின் ரூபம் என்று கூறும் பொழுது நான் பிரம்மாவை படைக்குமாறு தோன்றுகின்றேன் என்று பொருள். அனைத்து விதமான உயிர் இனங்களும் படைக்கப்பட்ட உயிர் இனங்கள் அனைத்தும் சிலகாலம் வாழவும் செய்கின்றன. இதுதான் விஷ்ணு ரூபத்தின் வேலையாகும்.
நான் தான் விஷ்ணுவை அவ்வாறு செய்ய சொல்லும் மகாவிஷ்ணு ஆவேன். சரஸ்வதி என்பவள் வேறு, மகா சரஸ்வதி என்பவள் வேறு. சரஸ்வதி என்பது படைப்பிற்கு சம்பந்தமுடைய ஞானமாகும். மகா சரஸ்வதி என்பவள் சரஸ்வதிக்கு வலிமையும் தூண்டுதலும் கொடுக்கும் அனகாதேவி ஆவாள். லக்ஷ்மியானவள் படைப்பில் காத்து நிற்க தேவையான வாழ்க்கை செல்வங்களை அளிக்கும் உருவமாகும். மகாலட்சுமியானவள் லக்ஷ்மி தேவிக்கே சக்தி அளிக்கும் அனகாதேவி ஆவாள். படைக்கும் ஆற்றல் உள்ளவள் காளியின் ரூபம். மகா காளியானவள் காளியை தூண்டிவிட்டு அவளுக்கு வலிமையை கொடுக்கும் அனகாதேவியே ஆவாள். அனகாலட்சுமி என்பதில் உள்ள அனகா என்பது என்னுடைய தத்த ரூபமாகும். அனகாலட்சுமியானவள் மகா சரஸ்வதி, மகாலட்சுமி மகா காளியின் ஒருங்கிணைந்த வடிவமாகும். அதே சமயம் அன்னை அனகாலட்சுமியின் அவதாரம் மகா சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் மகா காளியின் சக்திகளுக்கு உயர்ந்தது என்ற வகையில் மாறுபட்டு நிற்கின்றது. என்னுடைய அனகா ரூபம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவரையும் ஒருங்கிணைத்து கொண்ட ரூபமாகும். இதுவே அம்மூன்றிற்கும் அடிப்படையானது, மேலும் அவற்றை தாண்டியது. என்னுடைய இடபாகத்தில் திரிசக்தி வடிவில் அனகாதேவி சக்தி வடிவமாக உள்ளது. ஆகவே நான் அனகாவின் சாக்த ரூபமும் ஆதி. திரேதாயுகத்தில் சவித்ருகாடகா சயனம் செய்யப்பட்டதன் விளைவாக அர்த்தநாரீஸ்வர தத்துவமும் வைஷ்ணவ மாயையும் சேர்ந்த என்னுடைய தெய்வீக ரூபம் ஒரு யதியாக பீடிகாபுரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப உருவத்தில் அவதரித்து உள்ளது. நீ காணும் இந்த உருவம் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் உண்மையான ரூபமே ஆகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பத்மாவதி ரூபமானது சைத்தன்யத்தில் மகா சரஸ்வதி மகாலட்சுமி மகா காளி மூவரின் சைத்தன்யமும் சேர்ந்த ஒரு உருவமாகும். ஆனாலும் அவள் உருவமானது மகாலட்சுமியின் ரூபமே ஆகும். அவளே பராசக்தியானவள், முப்பெரும் தேவிகளுக்கு அடிப்படையும் அவர்களை கடந்தவர்களுமே ஆகும். அவருள் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் ரூபமோ பிரம்மாவின் சைத்தன்யம், மகாவிஷ்ணுவின் சைத்தன்யம், பிரளய கால ருத்ரனின் சைத்தன்யம் எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு ரூபமாகும். அவரே பிரம்மஸ்வரூபம். அவர்களின் ஆதாரமும் அவர்களை கடந்த சக்தியும் ஆவார். ஸ்ரீ பத்மாவதியும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரருமே மகா வைஷ்ணவ மாயாவாகி அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபராக விளங்குகின்றார். பின்னர் நான் குரு சார்வ பௌமா ஜெய ஜெய, நீங்கள்தான் பத்மாவதி சமேத வெங்கடேஸ்வரர், மீண்டும் நீங்கள்தான் அனகாலட்சுமி சமேத அனகா, என்னை போன்ற அறிவிலிகளுக்கு இது தெளிவாக புரியவில்லை, தயவு செய்து எங்களுக்கு புரியும்படி விளக்கமாக கூறுங்கள் என்று கூறினேன். பின்னர் ஸ்ரீபாதர், குழந்தாய், என்னுடைய சக்திகளோ அளவே இல்லாதவை. என்னுடைய தெய்வீக சக்தியானது பல்வேறு வகையில் பல்வேறு ரூபங்களை அவதாரங்களை எடுக்கும் சக்தி பெற்றது. மகாலட்சுமியும் பத்மாவதியும் அடிப்படையாக ஒரே குணங்களை உடையவர்கள் என்றாலும் அவள் மகாலட்சுமி என்ற ஸ்தானத்தை அடையும் போது என்னுள் அவளுடைய பதியான மகாவிஷ்ணுவின் குணாதிசயங்கள் உயிர்ப்பித்து எழுந்துவிடும். அவள் ஸ்ரீ பத்மாவதியாக குணாதிசயங்கள் பெறும்போது நான் இன்னுள் உள்ள வெங்கடேஸ்வர தன்மைகளை வெளிக்கொணர்வேன். முதன்மை சக்திகளின் வெளிப்பாட்டிற்கு ஏற்ப அவற்றை சார்ந்த அம்சங்களும் சக்திகளும் உலகியல் நீதிக்கு ஒப்பாக கட்டுப்பாடுகளும் ஒழுங்கு அமைப்புகளும் நிச்சயம் அனுசரிக்கப்பட்டே தீர வேண்டும். இந்த அதீத சக்தியான என் தெய்வீக சகோதரி யோக மாயாவாக என்னுடன் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் தோன்றி விண்ணில் மறைந்தவளாவாள். அதீத தவம் புரிந்த ரிஷிகளும் யோகிகளும் வைசிய தபஸ்விகளும் செய்த தவத்தின் விளைவாக அந்த யோக மாயாவே வாசவி கன்னியாக அவதரித்தாள். நான் பீடிகாபுரத்தில் சில விசேஷ காரணங்களுக்காக அவதரிக்க வேண்டியதாயிற்று. எதிர்வரும் கால நிகழ்ச்சிகளை கண்குளிர கண்டு திருப்தி அடைவாயாக. என்னுடைய தெய்வீக திருவிளையாடல்களின் அதிசயத்தையும் முக்கியத்துவத்தையும் கண்டு புரிந்து கொண்டு என் அவதார நோக்கத்தை நீ நன்கு புரிந்து கொள்வாய். என்னுடைய அருமை சங்கர்பட், இன்று இந்த பஞ்ச தேவி மலையில் நடைபெற்ற அனைத்து லீலைகளையும் நீ குறிப்பாக எழுதி வைக்க வேண்டும். இவற்றை பற்றி சரிதாமிரதத்திலும் எப்படி நடந்தனவோ அப்படியே
கண்டவாறு உண்மையான விவரங்களாக எழுத வேண்டும். அது வருங்கால சந்ததியினருக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்துவிடும். பல்வேறு மிகப்பெரிய சந்தேகங்களை தீர்க்கும். ஆஸ்திகர்களுக்கு இது சக்தியையும் பக்தியையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறி விளக்கினார் ஸ்ரீ பாதர். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே பிரமிக்க வைக்கும் வகையில் ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் உருவமானது ஒரு ஒளி பிழம்பாகி அதிலிருந்து வெளிப்பட்ட ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் ரூபத்தில் தெய்வீக பிரம்ம பேர் ஒளியுடன் ஒன்றிவிட்டார் ஸ்ரீ பாதர். ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, நமோ நமகா.